அன்று அங்கே நடந்த குள்ளைகளை தேடி இளம் பெண்ணின் உயிர் பறிக்கப்பட்டதை தேடி குற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் வன்மங்களை தேடி அதிகாரத்தின் ஆணவத்தை தேடி கொலைகளின் பல வன்முறைகளை தேடி குற்றம் தேடி வணக்கம். இது குற்றம் தேடி. நான் சிஆர் அங்கையர்கண்ணி. இந்த சமூகத்தில் நடக்கிற முக்கியமான சில குற்ற சம்பவங்கள், அதன் பின்னணி, அதில் மறைந்திருக்கும் மர்மங்களை உள்ளது உள்ளபடி பதிவு செய்யற நிகழ்ச்சி தான் இந்த குற்றம் தேடி. பாஜக ஆள்ற உத்தரப்பிரதேசத்துல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிச்சே வருது. அப்படி 19 வயதான பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கொடூரமான முறையில கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 15 நாட்களா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் தற்போது சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 20 வயதான இளம் பெண் ஒருவர் கடந்த 14 தேதி தனது தாய் மற்றும் சகோதரர்களுடன் கால்நடைகளுக்கு தீவனம் சேகரிப்பதற்காக வயல்வெளிக்கு சென்றுள்ளார். 3 பேரும் தனித்தனி இடங்களில் தீவனங்களை சேகரிக்கும் பணியில் இருந்துள்ளனர். அப்போது சேகரிக்கப்பட்ட தீவனத்தின் ஒரு பகுதியை அந்த இளம் பெண்ணின் சகோதரன் வீட்டிற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அந்த பெண்ணின் தாய் வயல்வெளியில் சற்று தொலைவில் தீவனம் சேகரிக்க சென்றுவிட அந்த இளம் பெண் தனியாக இருந்திருக்கிறார். அப்போ அங்க வந்த அதே பகுதியை சேர்ந்த இந்த சமூகத்துல உயர் சாதின்னு சொல்லக்கூடிய 4 ஆண்கள் தனியா வயல்வெளியில இருந்த அந்த பெண்ணை துப்பட்டாவால கழுத்தை இறுக்கி இழுத்து சென்று கொடூரமான முறையில கூட்டு பாலியல் கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணோட உயிரை மட்டும் விட்டுட்டு உடலை சுக்கு நூறா சேதப்படுத்திருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமையின் போது அந்த பெண் சத்தம் போடக்கூடாது, மேலும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை பாதிக்கப்பட்ட பெண் வெளியில் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த இளம் பெண்ணின் கழுத்து பகுதியில் கடுமையான காயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றனர். நாக்கை துண்டித்து முதுகெலும்பை உடைத்து அவரை சித்திரவதை செய்துள்ளனர். தங்களிடம் இருந்து தப்பித்து செல்லக்கூடாது என்பதற்காக அவரது கை கால்களை உடைத்துவிட்டு 4-5 ஆண்கள் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். வீட்டுக்கு சென்ற இளம் பெண்ணின் சகோதரர் திரும்ப வந்து தனது சகோதரியை தேடி பார்த்துள்ளார். எங்கேயும் காணவில்லை என்பதால் வயல்வெளி முழுவதும் அந்த பெண்ணின் சகோதரனும் தாயும் தேடி உள்ளனர். அப்போது வயல்வெளியின் ஓர் இடத்தில் அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் நிர்வாணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே துணியினால் இளம் பெண்ணின் உடலை மறைத்த அவரது தாய் கதறி எழுதிருக்கிறார். உடனடியாக அவரை மீட்டு ஜவஹர்லால் நேரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின் உடல்நிலை மோசமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக அந்த இளம்பெண் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில கழுத்து முதுகு பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த இளம்பெண் 15 நாட்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை பரிதாபமாக உயிரிழந்தார். தனது இந்த கொடூர சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கின்றார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர். சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்தார்களை தவிர குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் அதிகாரியிடம் வாக்குமூலம் அளித்த பிறகு கூட்டு பாலியல் வல்லுறவு பிரிவுகள் கூடுதலாக சேர்த்துள்ளனர் போலீசார். தொடக்கத்தில் கொலை முயற்சி சட்டப்பிரிவுகளின் கீழ் மட்டும் புகாரை பதிவு செய்து ஒருவரை மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவராக காவல்துறையினர் சேர்த்தனர் என்று உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் கூறினார். பெண்ணின் மரண வாக்குமூலத்திற்கு பிறகு இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட 4 பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.
அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் வெளியில் தெரியவே மருத்துவமனை முன்பு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். இந்தியா முழுவதும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இந்த பாஜக ஆட்சியில அதிகரிச்சுதான் இருக்குது. நிர்பயா தொடங்கி ஹைதராபாத்ல பெண் மருத்துவர் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வரைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் குறைஞ்ச பாடு இல்ல. குறிப்பாக பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியில் பட்டியலின சமூக பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதோடு அந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். உத்தரப்பிரதேசத்தில் வன்கொடுமையால் உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றோர்களிடம் ஒப்படைக்காமல் காவல்துறையே இறுதிச் சடங்கை நள்ளிரவில் நடத்திய கொடூரம் அரங்கேறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நாளொன்றுக்கு 16 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதாகவும் அதில் 3-லிருந்து 5 பேர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறப்போ தமிழகத்துல எப்படியாவது தாமரைய மலர வச்சே தீர்வோம்னு சங் பரிவார் அமைப்புகளும் அது மட்டும் இல்லாம இந்த ஆளும் அதிமுக அரசு கூட ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் கிட்டதான் இருக்கு. ஊரடங்கினால வருமானம் இல்லாத காரணத்தினால கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு கடைசியில கொலையில போய் முடிச்சிருக்கு. அடகு வச்சு தாலிய மீட்டு தர சொல்லி கணவனிடம் தகராறுல ஈடுபட்ட பெண் கடைசியில ஆத்திரம் அடைஞ்சு அருவாமனையால கணவனோட கழுத்துல வெட்டினதுல சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். எங்கு நடந்தது இந்த அதிர்ச்சி சம்பவம்? கோயம்புத்தூர் மாவட்டம் வெரைட்டிஹால் அருகே உள்ள திருமால் தெருவைச் சேர்ந்தவர் 35 வயதான பிராங்க்லின் பிரிட்டோ. இவர் பீளமேடு பகுதியில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் விற்பனையாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு 31 வயதான கரோலின் என்ற மனைவி இருக்கிறார். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. பிராங்க்லின் பிரிட்டோக்கு சற்று உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லப்படுது. அதனால பிரிட்டோ சரிவர வேலைக்கு போகாம இருந்திருக்கிறார். இந்த நிலையில குடும்பத்தை நடத்த கஷ்டப்பட்டு வந்த மனைவி கரோலின் கணவனை வேலைக்கு போக சொல்லி அறிவுறுத்திருக்கிறாங்க. இதனால கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில் சம்பவத்தன்று பிரிட்டோவின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் மனைவி கரோலி. அப்போது பிரிட்டோவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். பிரிட்டோவின் கழுத்தில் எப்படி வெட்டுக்காயம் ஏற்பட்டது என மருத்துவர்கள் கரோலினிடம் கேட்டபோது காய்கறி நறுக்கும் அரிவாள்மனையில் தவறி விழுந்து காயம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வெரைட்டிஹால் காவல்துறையினர் மனைவி கரோலினிடம் விசாரணை நடத்தினர். அப்போது கணவர் சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சம்பவத்தன்று அரிவாள்மனையில் தவறி விழுந்து கணவர் பிரிட்டோவுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார். ஆனாலும் பிரிட்டோவின் மரணத்தில் சந்தேகமடைந்த போலீசார் கரோலினிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் கரோலின் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சம்பவத்தன்று தகராறு ஏற்பட்டுள்ளது. மேலும் கரோலினின் தாலியை பிரிட்டோ அடமானம் வைத்திருக்கிறார். அதனை மீட்டு தர சொல்லி கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த கரோலின் காய்கறி வெட்டும் அரிவாள்மனையை எடுத்து வீசியிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக பிரிட்டோ திரும்பி இருக்கிறார். அதில் சரியாக கழுத்தில் போய் அரிவாள்மனை விழுந்து காயம் ஏற்பட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து கரோலினை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஊரடங்கினால வருமானம் இல்லாம பல குடும்பங்கள் தங்களோட உயிரை மாய்த்து கொள்ற இந்த சூழல்ல மனைவியே கணவனை வெட்டி கொலை பண்ண சம்பவம் அதிர்ச்சி அளிக்குது. வரதட்சணை கொடுமையினால இளம் பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மாப்பிள்ள வீட்ல இருந்து கேட்டதை விட அதிகமாவே பெண் வீட்டார் வரதட்சணை கொடுத்தும் கூட ஆடிப்பெருக்கு தீபாவளிக்கு நகை கேட்டு தொந்தரவு பண்ணதுனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த இளம்பெண் திருமணமான 6 மாதங்கள்ல தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மனைவி அஞ்சுமணி. இவர்களது மகன் 28 வயதான ராஜேஷ். இவர் அப்பகுதியில் சொந்தமாக உணவகம் நடத்தி வருகிறார். இவருக்கும் ஆயங்குடி பள்ளம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் சுமதி தம்பதியினரின் மகள் 25 வயதான ரஞ்சிதாவுக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. கணேசன் கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தாய் சுமதி, மகன் வீரமணி, மகள் ரஞ்சிதா தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ராஜேஷுக்கும் ரஞ்சிதாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது பெண் வீட்டார் 10 சவரன் தங்க நகைகள் போடுவதாக கூறியிருக்கின்றனர். ஆனால் தங்கையின் மேல் உள்ள பாசத்தினால் சகோதரர் வீரமணி தனது தங்கைக்கு 13 சவரன் தங்க நகைகள் போட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி டிவி, ஃப்ரிட்ஜ், சோபா, கட்டில் மெத்தை என வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து சீர் செய்துள்ளார். ரஞ்சிதாவோட சகோதரர் வீரமணி தன்னோட தங்கையோட திருமணத்தை தனது சக்திக்கு மீறி நடத்தி முடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி தன்னோட வீட்டை 3 லட்சம் ரூபாய்க்கு அடமான வச்சும் அதே மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியும் மொத்தம் 6.5 லட்சம் ரூபாயில தன்னோட தங்கையோட திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறார். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து திருமணத்திற்காக எந்த செலவும் செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ரஞ்சிதா கொண்டு வந்த வரதட்சணை போதவில்லை என்று ராஜேஷ் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஆடி 18 நிகழ்விற்காக மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் போடுவது எங்கள் கிராம வழக்கம் என்று மாப்பிள்ளை வீட்டார் கூறியுள்ளனர். அதற்கு பெண் வீட்டார் தங்களிடம் பணம் இல்லை என்று கூறியுள்ளனர். இந்த நிலையில் ஆடி 18 நிகழ்வுக்காக பெண் வீட்டார் மகள் மாப்பிள்ளையை அழைத்து வர கார் அனுப்பியுள்ளனர். ஆனா மோதிரம் போடாத காரணத்தினால ராஜேஷ் அவரோட மாமியார் வீட்டுக்கு போக மறுத்தது மட்டும் இல்லாம மனைவி ரஞ்சிதாவை மட்டும் அந்த கார்ல அவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். இதனால ஏமாற்றம் அடைஞ்ச பெண் வீட்டார் உடனடியா ரஞ்சிதாவுடைய சகோதரர் வீரமணி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கடனை வாங்கி மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் வாங்கி கொடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மீண்டும் தலை தீபாவளிக்கு 1 சவரன் தங்க நகை வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டார் கேட்டு வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் வீட்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புதுங்கி போயுள்ளனர். இதனால் கடும் மனவிரக்தியில் இருந்திருக்கிறார் ரஞ்சிதா. இந்த நிலையில் சம்பவத்தன்று ராஜேஷின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது. அதனால் அவரை அழைத்து கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் ராஜேஷ். அப்போது வீட்டில் தனியாக இருந்த ரஞ்சிதா தன்னுடைய அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ராஜேஷ் மனைவி ரஞ்சிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். உடனே இது குறித்து பெண் வீட்டாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் ரஞ்சிதாவின் சகோதரர் வீரமணி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கொள்ளிடம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். ரஞ்சிதாவோட மரணத்துல மர்மம் இருக்கிறதாகவும் உடனடியா ரஞ்சிதாவோட கணவர் ராஜேஷ் மற்றும் அவருடைய தாயார கைது பண்ணணும், இல்லனா ரஞ்சிதாவோட உடலை நாங்க வாங்க மாட்டோம்னு அவருடைய சகோதரரும் உறவினர்களும் போலீசார்கிட்ட கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் தங்களது மகளின் மரணம் குறித்து மாப்பிள்ளை வீட்டில் முறையிட்டிருக்கின்றனர். அப்போது ராஜேஷின் தாய் மாமனும் ஆரப்பள்ளம் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவருமான ராஜேந்திரன் என்பவர்
பெண் வீட்டாருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதோடு இது எங்கள் ஆட்சி, யாரிடம் வேண்டுமானாலும் போய் புகார் கொடுங்க, யாரும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என அதிகார ஆணவத்தில் மிரட்டியிருக்கிறார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்புதுங்கி போயிருக்கிறார்கள் உயிரிழந்த ரஞ்சிதாவின் உறவினர்கள். ரஞ்சிதா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற உண்மை பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியும் என்கின்றனர் காவல்துறையினர். அவங்க பல்லாஸ்பத்திரிக்கு போனாங்க, நான் போய் பார்த்தேன். என்னம்ம கடை சாத்திட்டுன்னு கேட்டால் பல்லாஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வந்து போயிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டாக்க ஃபோன் எடுக்கலை. வந்து உடன் வந்து பார்த்தோம், தூக்கமாட்டிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. பேர் வீரமணி சார். கல்யாணம் பண்ணி மார்ச் மாதம் 31 கல்யாணம் பண்ணோம். நிச்சயம் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே வேணாம், ஒன்றுமே வேணாம், பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொல்லி தான் எங்கள்கிட்ட பேசினது. நாங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் 10 பொண்ணு எங்களால் நகை போட முடியும், இந்த பாத்திரம் வாங்கி வைக்க முடியும், அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க நீங்கள் பாத்திரம் கூட வாங்கி வைக்க வேணாம், நீங்கள் உங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க. கடைசியில் நாங்கள் 10 பொண்ணுக்கு 13 பவுன் நகையை போட்டோம். கல்யாணம் ஒரு வாரங்க எனக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஃப்ரிட்ஜு, சோஃபா செட்டு, டிவி, டைனிங் டேபிள், கட்டில் மெத்த, பீரோ எல்லாமே எடுத்து வச்சேன். வண்டிக்கு வேணே வேணாம், வண்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கல்யாணத்துக்கு முத நாள் எனக்கு வண்டிக்கு 1 லட்சரூபா பணம் வேணும் அப்படின்னாங்க. நீங்கள் வண்டியே வேணான்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ திடீர்னு வந்து எங்கள்கிட்ட 1 லட்சரூபா பணம் கேட்குறீங்க. எங்கள்கிட்ட அந்தளவு கிடையாது, வேணால் ஒரு 50,000 தரானதுக்கு இல்லை, எங்கள் சொந்தக்காரவங்களாம் எங்களை ஒரு மாதிரியாக பேசுவாங்க, எங்களுக்கு 1 லட்சரூபா நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணா, அதையும் நான் வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கல்யாணத்தை பண்ணால் அதிலேயே இதையும் வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். அதோட 18 வந்துச்சு. 18 மருக்கு வந்து நகை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னேன், எங்கள் ஊரில் நகை போடுற பழக்கம்லாம் கிடையாது, அதனால் நாங்கள் நகையெல்லாம் எடுத்தாக்க பக்கத்து பக்கத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம். கல்யாணம் முடிஞ்சு 5 ஆகுது. எங்களுக்கு வரதட்சணை கேட்டு அடிக்கடி இடையில பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களால் அந்தளவுக்கு கொடுக்க முடில, அதனால் சரியாக சாப்பாடு போகிற கிடையாது. வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி பூட்டி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நேற்று 7:30 உள்ளே தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கு. அது அவங்க அடித்து கொண்டாங்களா இல்லை அதுவாக தூக்கு மாட்டிஞ்சா அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பாடி எடுத்து போக மாட்டோம். தங்களது மகளை பறி கொடுத்த குடும்பத்தினர் நீதி கேட்டு போராடிட்டு இருக்கிற சூழல்ல தங்களது அதிகார ஆணவத்தால அதிமுக பிரமுகர் பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினரை மிரட்டின சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. வேலை பார்க்குற இடத்துல தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன மேலாளரை பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு மிளகாய் பொடியை தூவி மரத்துல கட்டி போட்டு அடிச்சு உதச்சிருக்கிறாங்க 2 பெண்கள். வார ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து மிரட்டினதா பரபரப்பு புகார் அளிச்சிருக்கிற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எங்கு நடந்தது இந்த பரபரப்பு சம்பவம்? மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற இளம்பெண் தனது தோழியுடன் திருப்பூர் பல்லடம் பகுதியில் உள்ள JJ கார்மெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் கணினி பிரிவில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நிறுவனத்தின் மேலாளர் சிவகுமார் என்பவர் சங்கீதாவுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்து வந்துள்ளார். இந்நிலையில் சங்கீதாவின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போன் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தான் கூறும் இடத்திற்கு தனியாக வர வேண்டும், இல்லையென்றால் இந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனையடுத்து சங்கீதா தனது தோழியுடன் பல்லடம் அருகே பச்சான் காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் மேலாளரை சந்திக்க சென்றுள்ளனர். அப்போது மேலாளர் சிவகுமார் சங்கீதாவுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார். உடனே சங்கீதாவும் அவரது தோழியும் பாதுகாப்பிற்காக எடுத்துச் சென்ற பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் மிளகாய் பொடியை தூவியுள்ளனர். பின்னர் அவர் அசந்த நேரத்தில் அவரை கயிறால் கட்டி போட்டு அடித்து உதைத்துள்ளனர். இதையடுத்து சிவகுமார் மேல பல்லடம் காவல் நிலையத்துல சங்கீதா புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிவகுமார் தரப்புல இருந்தும் சங்கீதாவை வேலையிலிருந்து நீக்கினேன், அதனால என்னை பழி வாங்கறதுக்காக திட்டம் போட்டு என்னை கடத்திட்டு போய் தாக்குனதா சங்கீதா மேல புகார் அளிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் சங்கீதா மற்றும் அவருடைய தோழி மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட போது சங்கீதாவின் தோழிக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதால் அவர்கள் இருவரையும் தனிமைப்படுத்துவதற்காக நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில
பல்லடம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட போகும்போதெல்லாம் சங்கீதாவை சிவகுமாரோட ஆதரவாளர்கள் மிரட்டுறதாகவும், அதே மாதிரி தன் மீது போடப்பட்டுள்ள வழக்கு காவல்துறையினரால் போடப்பட்டதுன்றதுனால அதை திரும்ப பெற சொல்லியும் பாதிக்கப்பட்ட பெண் சங்கீதா மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. அந்த மனுவில் பல்லடம் காவல்துறையினர் சிவகுமார் தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு எங்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் எங்களை மட்டுமில்லாமல் பிழைப்பிற்காக வெளியூரிலிருந்து வந்து தங்கி பணிபுரியும் இளம்பெண்களில் வாரம் ஒரு பெண் என்று அவருக்கு பிடித்த பெண்களை அவர் சொல்லும் இடத்திற்கு வர சொல்லி அவர்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்தி வருகிறார். விஷயத்தை வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன், அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியிருப்பதால் பல பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் அந்த புகாரில் கூறியிருந்தார். சிவகுமார் அங்கிருந்து உடம்பு சரியில்லைன்ற காரணத்தை வச்சு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப வல்கராக எடிட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அவர் மேலே ஆல்ரெடி கேஸ் கொடுக்கறதுக்காக பல்லடம் ஸ்டேஷன் போனோம், ஆனால் அந்த கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஃபோட்டோ கிடச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு, வேறு வழி இல்லாமல் தான் அந்த இடத்துக்கு போகிற சுச்சுவேஷன் வந்தது. அதனால் அவர் சொல்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சேஃப்டிக்காக எங்ககிட்ட ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவும் மிளகா பொடி இதை சும்மா ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் தப்பிக்கணுன்றதுக்காக அந்த இது ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அவர் சொல்கிற இடத்துக்கு போகணும். போனோன்னா காடு மாதிரி இருந்தது, ஆத்தங்கரையும் காடு மாதிரி இருந்தது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப வல்கராக பேசிட்டு ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தோடனே சேஃப்டிக்கு வச்சுருந்த மிளகாப்படியை அவர் மேலே தூவிட்டு கட்டி போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கேஸ் தப்பாக தான் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே சைன் பண்ணுற சுச்சுவேஷன். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிற வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உள்ளே போயிட்டு அவங்க என்ன கேட்டாலும் ஆமாம் ஆமான்னு மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் அவங்க கேட்குறதுக்கு எதுக்குமே உங்கள் பதில் எதுவோ அது சொல்லக்கூடாது. அவங்க கேட்டாங்கன்னா ஆமாம் இல்லை இது மட்டுமே இதோ இதை மட்டுமே பதிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன விவரம் கேட்காம மிளகா பொடி போட்டீங்களான்னு மட்டும் கேட்டார். நாங்களும் ஆமான்னு சொன்னோம். மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றது அவரும் கேட்கலை, இவங்களும் சொல்ல விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் 15 நாள் ரிமைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ என் கூட வந்த பொண்ணுக்கு வந்துட்டு கொரோனா பாசிட்டிவ்னு வந்ததுனால அந்த பொண்ணை 2 நாள்லேயே 3 நாள்லேயே பெயிலில் விட்டுட்டாங்க. கூட நான் இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கும் ஒரு பெட்டிஷன் போட்டு, ஒருவேளை எனக்கும் அஃபெக்ட் ஆக ஏதாவது அந்த எஃபெக்ட் எதுவும் எனக்கும் வந்துருமோ அப்படின்றதுனால என்னையும் 2 நாளில் திருப்பி விட்டுட்டாங்க. கண்டிஷனல் பெயில்னு சொல்லி தான் வெளியில் விட்டாங்க. வெளியில் விட்டதுக்கப்புறம் 15 நாள் தொடர்ந்து நீங்கள் சைன் பண்ணணுமா பல்லடம் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 நாள் சைன் பண்ணோம். 4வது நாள் வந்துட்டு இங்கேருந்து எங்களை கிளம்ப கூட விடலை. கரெக்டாக மதுரையிலேருந்து பஸ் ஏற விட மாட்டேன்ட்டாங்க. ஆள் வச்சு அடித்து இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் போனால் தானே சைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சைன் பண்ணவும் போக விட மாட்டேன்ட்டாங்க. எங்களோட மொபைலு எங்களோட அமௌண்ட் எல்லாமே அங்கே உள்ள எஸ்ஐ வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் மொபைல் கொடுத்தா தான் சார் எங்களால் லாயருக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியும், ட்ரீட்மெண்ட் செலவுக்கும் அதில் தான் அவங்கக்கிட்ட பேசி தான் ஏற்பாடு பண்ண முடியும், மொபைலில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாஸ்வேர்ட் சொன்னால் தான் மொபைல் தருவோம், நாங்கள் பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டோம்ட்டோம். ஏன்னா அவங்க பேசின எஸ்ஐ பேசினதும் இன்ஸ்பெக்டர் பேசினதும் அதில் ரெக்கார்டாக இருந்ததுனால அவங்க மொபைலு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு அடிபட்டு காதிலிருந்து ரத்தம் வருது சார். ரத்தம் வரதையும் பார்த்துட்டு அவங்க நீங்கள் மொபைல் இப்போதைக்கு எங்களுக்கு கொடுக்க முடியாதுமா, கொடுக்க வேணான்னு எங்கள் மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ மொபைலும் வாங்க முடியாமல் இங்கேருந்து நாங்கள் போய் சைனும் பண்ண முடியாமல் நீதி கேட்டு காவல் நிலைய படியேறிய பெண்கள் மேலேயே வழக்கு பதிவு பண்ணி குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே செயல்பட்ட இந்த காவல்துறையினர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா? குற்றங்கள் நடக்கும் வரை நாம் தேடல்கள் தொடரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது குற்றம் தேடி.